ஹலோ ரிவான் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஏசி பற்றி தான் பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிற மாடலும் எல்ஜி டூஎல் இன்வெர்டர் ஸ்விட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் ஃபோன் ஹண்ட் டபுள் கூலிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசி அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் வந்து வீராட் மோடுங்க இந்த வீராட் மோட் ஆப்ஷன் நீங்கள் எனபுள் பண்ணும்போது உங்கள் ஏசி ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜில் ரன் ஆகும் அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணும் டர்போ கூலிங்கை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த வீராட் மோட் நெக்ஸ்ட் இதில் டூயல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து லோ பவர் கன்சம்ப்ஷனில் மேக்ஸிமம் கூலிங்கை தர மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் திங்க் யூ ஆப்னு ஒன்று இருக்குங்க எல்ஜியோட ஓன் ஆப் அந்த ஆப் நீங்கள் உங்க மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏசி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்மார்ட் டைக்னாசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணதுக்காக இந்த ஸ்மார்ட் டைனைசேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி ஃபில்டர் ஆண்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொய்டூஸ் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் இதில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்டரை ஃப்ரீ கொண்டாண்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏசி ஃபில்ட்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஏசி ஆட்டோமெட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கோ நம்ம எப்போ ஃபில்ட்ராக வாஷ் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்ட்ரு எடுத்து வாஷ் பண்ணால் போதும் இந்த மாடலில் இன்பில்டாவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எஸ்டாக ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஸேஷன் கம்மியாக இருந்தாலும் ஓகே அதிகமாக இருந்தாலும் ஓகே இந்த ப்ராடக்ட் ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்குற காஸ்ட் நம்மளுக்கு ஆகும் ஏசி ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குனா நம்ம ஏசி ரிமோட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்து வரும் அந்த சவுண்ட் வந்து பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக அந்த மியூட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏசி ரிமோட்டில் மியூட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏசி ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வராது இந்த ஏர் கண்டிஷனரில் ஃபோர் வே சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டெரக்ஷனில் ஒர்க் ஆகுறதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம பண்ணினாலும் கூலிங் வந்து கிடைக்கும் நீங்கள் ஏசி பக்கத்தில் நிற்கும்போது உங்களுக்கு கூலிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே கூலிங் நீங்கள் ரூம் கார்னரில் நிற்கும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் கண்டன்சர் பற்றி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கண்டன்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் கண்டன்சர் எது கொடுத்துருக்காங்க காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சூப் பண்ணும் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்க மாய்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்ம ரூமாக ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் கண்டென்சருக்கு ஒரு அடிஷனல் ப்ரொடெக்ஷன்காக ஓஷன் பிளாக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓஷன் பிளாக் கோட்டிங் கொடுத்ததுனால கண்டென்சருடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அவுடோர் யூனிட்டில் கோல்டு ஃபீன் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அவுடோர் யூனிட்டை வெளியே வைக்கம்போது மழைலாம் பெஞ்சா அது யூனிட் வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் ஏல இருக்கிற மாய்ச்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க அவுட் டோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபீன் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன்ட் ஃபீச்சர் டயட் மோட் என்ன பார்க்கலாம் இந்த டயட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏசி வந்து நைன்டீன் பர்சன்ட் பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால் உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டயட் மோட் ஆப்ஷன் வேறு எந்த ஏசிலேயுமே இல்லை எல்ஜி இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்இன் ஒன் கண்டர்டபுள்னா என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நீங்கள் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியாக யூஸ் பண்ணால் சிக்ஸின் ஒன் கன்டர்டபில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நார்மல் பண்ணுங்க எப்போ நீங்கள் ஏசியை நார்மலால ரன் பண்ணுறதுக்கு சிக்ஸின் ஒன் கண்டர்டபில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல ரன் ஆகும் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ நீங்கள் சிக்ஸின் ஒன் கண்டர்டபுல்ல நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சன்ட் ரன் ஆகும் ஃபார்ட்டி பெர்சென்ட் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பவர் வந்து சேவ் பண்ணுங்க ஏஐ மோட் எப்படி எனபிள் பண்ணுறதுனா நீங்கள் சிக்ஸ்டின் ஒன் கொண்டு போல ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ஏஐ மோடு வந்து ஆன் ஆனாயிடுங்க இந்த ஏஐ மோடு எதுக்குனா நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்கோமோ நம்மள சென்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான குழிங்க ஆட்டோமெட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட் கொடுத்துருக்காங்க நம்ம ரிமோட் எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக கூலிங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏஐ மோட் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான குழிங்க ஏசி ஆட்டோமெட்டிக்காக ப்ரொட்யூஸ் பண்ணிட்டே இருக்கும் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் நம்ம ஸ்டார்டிங்லாம் வீராட் மோட் ஒரு ஆப்ஷன் பார்த்து இல்லையா அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுனா சிக்ஸ்டின் ஒன் கொண்டிருப்பில் சிக்ஸ்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா வீராட் மோட் ஆன் ஆயிடுங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் எல்ஜி ப்ரோடக்ட்டுக்கு ஒன் இயர் ஒவ்வொன்றி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒவ்வொன்ட்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் ஒவ்வொன்ட்டி அண்ட் டென் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கேஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த தரது தரதுல வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது அவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த டயட் மோட் பார்த்தோம் இந்த டயட் மோட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ ஸ்டார் இந்த ஒரு கெப்பாசிட்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சேம் இதே எல்ஜி ஏசியில் ஒய்ஃபை மாடல் வந்து இருக்குங்க அந்த ஒய்ஃபை மாடல் வந்து என்ன கெப்பாசிட்டிஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஒய்ஃபை மாடல் அது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒய்ஃபை ஏசி தான் வேணும்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து வாங்கணும் இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துக்கணும் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் பிரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மனி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்